மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கங்க. எனக்கு பேசுறது கூட பயமா இருக்குங்க. ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பேசினா உடனே உள்ள பிடிச்சு போட்டுலாம் சொல்றாங்க, தெரியலங்கய்யா. ஆனா என்னுடைய ஆதங்கத்தை எங்க மக்களின் சார்பா பொதுமக்களின் சார்பா நான் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேங்க. ஏன்னா நான் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்டேங்க, அதை ஓப்பனா சொல்ல முடியும். ஏன்னா எங்க ஊர் சைடு வந்தீங்கன்னா தெரியும், நாங்க பரம்பரை பரம்பரையா டிஎம்கே சப்போர்ட் பண்றவங்க. இது எனக்கு ஏதாவது அரசியல் பின்விளைவுகளை ஏற்படுத்தினாலும் பரவாயில்லைங்கய்யா. ஆனா லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுதுங்கய்யா, தலைவிரிச்சு ஆடுது. வெறும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இன்கம் சர்டிபிகேட் கூட ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்காம வாங்க முடியலைங்க. அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லைங்களா, வருவாய்த்துறை, அதை நம்பிதான் எங்க வாழ்க்கை. எங்களை மாதிரி சாதாரண ஆட்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க வருவாய்த்துறையோட முடிஞ்சிடும். விஏஓ ஆர்ஐ தாசில்தார் இவங்க தான் எங்களுக்கு அதிகபட்சம். இவங்களோட எங்க வாழ்க்கை எங்களுடைய எல்லா சோழியும் முடிஞ்சிடும்னு வச்சுங்களேன். நீங்க வந்து நாங்கள் இவங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் வருவாய் நாங்கள் அங்கே தான் நின்னாகணும். ஒரு லேண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா 2021 ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் ஆகணும் பட்டா அப்படின்னு சட்டம் அமலுக்கு வந்துருச்சுங்க. ஆனா ஆகலைங்க, 2022 ஜனவரியில் ஒரு லேண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, அது ஆகல. இப்பதான் போய் விஏஓ பார்த்துட்டு அப்படியே வரங்க பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு. ஊர்ல ரொம்ப ஓப்பனாவே எங்க விஏஓ போனை போட்டு தாசில்தாருக்கு வந்து பணம் போகல, அதனால உங்களுடைய நீங்க அப்ளை பண்ண சர்டிபிகேட் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. நீங்க திரும்ப அப்ளை பண்ணிட்டு தாசில்தாரை ப்ரூஃப் எடுத்துட்டு போய் நேரா பாருங்க. ஐயா நேரா பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தானே இந்த டிஜிட்டல் சேவைன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க. எல்லா டாக்குமெண்ட் எல்லாத்திலையும் டாக்குமெண்ட் நம்பர் இருக்கு, உங்கள்கிட்ட ஒரு போர்ட்டல் இருக்கு, டாக்குமெண்ட் நம்பர் போட்டா அந்த டாக்குமெண்ட் கேட்க ஒரு நாள் உங்களுக்கே தெரிஞ்சிட போதுங்கல. எதுக்கு நேரா டாக்குமெண்ட் வாங்கி அந்த பணம் கருமத்தை நீங்க கேட்டு அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணி தொலைச்சிட்டு போறோம். நீங்க தான் எங்களை கேட்கறதுக்கு நாங்க நாதி எட்டு கிடக்கிறோம்ல. இந்த லஞ்ச ஒழிப்பு துறையில ஒன்னு இருக்கா இல்லையானே தெரியல. ஐயா தயவு செஞ்சு கொஞ்சம் காப்பாத்துங்க. எங்களுக்கு 2000 4000 5000 அவர் ரொம்ப சாதாரணமா 2000 5000 10000 பட்டா டிரான்ஸ்பருக்கு 10000 வாங்குறாங்க ஐயா. 10000 எங்களுடைய 3 மாசம் செலவுங்க, எங்களுடைய 3 மாசம் செலவுங்க. எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க. இந்த தெரியல, இந்த வீடியோ வந்து நாளைக்கு வைரலா போகலாம் இல்ல இதனால வந்து எனக்கு பிரச்சனை வருமானு கூட தெரியல. ஆனா இதை நான் சந்திச்சு எனக்கு எல்லாத்துக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு என்கிட்ட. இது ஆமா இவன் ஏதாவது அலிகேஷன் வைக்கிறனா அப்படின்னா இல்ல யார் மாதிரியா குற்றச்சாட்டு வைக்க வேண்டிய நிலை எனக்கு இல்ல. ஏன்னா அதை தாண்டி எனக்கு நிறைய பர்சனல் ஒர்க் இருக்கு. இது என்னுடைய வழி வேதனை, இது என்னுடைய வழி இல்ல, பொதுமக்களுடைய வழி வேதனை. ஒவ்வொருத்தரும் அந்த தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து விஓ ஆபீஸ்ல இருந்து ஆர்ஐ ஆபீஸ்ல இருந்து புலம்பிக்கிட்டு தலையில அடிச்சுக்கிட்டு கண் கலங்கி வெளியில வர்றதை பார்க்க முடியுது. ஒரு காசு கேட்கறாங்க கொடுக்கறோம், ஒரு அம்மாவுக்கு காசு கேட்கறாங்க, அந்த அம்மா மீட்டிங் எங்க போயிட்டாங்க கடலூருக்கு. காசை வேற ஒருத்தவங்கள்ட்ட அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், அவங்கள்ட்ட காசை கொடுத்துட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவங்கள்ட்ட வெரிஃபை பண்ணிட்டு போங்கிறாங்க. அவங்க பேர் HDD, ஏதோ தலைமை இணை எழுத்து துணை வட்டாட்சியர் ஏதோ சொல்றாங்க அந்த பதவி பேர். அந்த அம்மா அவங்க போன போட்டி என்ட பேசுறாங்க, ப்ரூஃப் எல்லாம் சார் மேம் எல்லா ப்ரூஃபும் கரெக்டா இருக்கு, ஏன் எங்கள்கிட்ட ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது என்னன்னு தெரியல, தாசில்தார் ரிஜெக்ட் பண்ணாரு, நீங்க ஒரு முறை டாக்குமெண்ட் எடுத்து தாசில்தார பாத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயா. எங்களுக்கு ஒன்றும் புரியலங்க. எங்களுக்கு நாங்கள் ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேங்க. எனக்கு இவ்வளோ பெரிய அழுத்தம் இவ்வளோ பெரிய ப்ரெஷர் இல்லைங்க. இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு 2000, நாங்கள் ஒரு 10 சர்டிஃபிகேட் வாங்கணும்னா நான் எங்கே போகுதுங்க ஐயா? நாங்கள் எங்கே போகுதுங்க? ஒரு மாதம் 10000 15000 சம்பாதிக்கிறவங்களாம் எங்கே போவான்? இல்லை அரசு அதிகாரிகள் இங்கே ஒழுங்காக சம்பளம் தரலையா? இல்லை என்னங்க பிரச்சனை? இவ்வளவு ஓப்பனாக பொதுமக்கள் இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க கேட்ட பணத்தை கேட்டு சரி அந்த கருமத்தை கேட்டு கொடுத்துருவோங்கிற முடிவுக்கு வந்து பணத்தை கொடுக்கறதுக்கு நம்ம தயங்கி தயங்கி எப்படி நமக்கு எல்லாம் சுற்றி ஆளுங்க இருக்காங்களே இந்த பணத்தை எப்படி வாங்குவாங்கிற தயக்கத்தோடு நாம வெளியில் வரேங்க. நான் வெளியில் வரேன், அவர் ஏன் என்னாச்சு ஏன் வெளில போறீங்க அப்படின்னு சொல்லி அத்தனை கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்கு முன்னாடியே அந்த பணத்தை வாங்குறாங்க. அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்னையும் பார்க்குறாங்க அவரையும் பார்க்குறாங்க. எல்லாருமே ஒரு கட்டற்ற சுதந்திரத்தோட இன்னைக்கு லஞ்சலும் ஊழலும் லஞ்சமும் ஊழலும் வந்து இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடுது. தெரியலங்க எங்க சாமானியனுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னே தெரியலங்க.